வெற்றிங்கிற ஒரு வார்த்தை ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் வெற்றி. அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய அதிக உழைப்பை பயன்படுத்தி முன்னேறக்கூடிய ஒரு முக்கியமான சொல்லாக இருக்கக்கூடியதான் நம்முடைய வெற்றிங்கிற வார்த்தை. நம்மளுடைய வெற்றி கப்சாம்பன் பயன்படுத்துவதனால் உள்ளத்தில் உற்சாகமும் இல்லத்தில் இன்பமாய் இருக்கிறதுக்கு நம்முடைய வெற்றி கப்சாம்பன் பயன்படுத்துங்கள். நம்முடைய வெற்றி கப்சாம்பராணி பற்றினா இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது. நாளும் நம்மளுடைய வெற்றி கப்சாம்பராணி பயன்படுத்துவதன் மூலம் வெற்றிங்கிற வார்த்தை தினந்தோறும் நம் மனதில் பதியப்படும். இதன் மூலம் நம்ம வெற்றிங்கிற அடையத்துக்குரிய ஒரு நோக்கமாகவும் இந்த கப்சாம்பராணி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்பலாம். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்கள் வார்டு உங்கள் உறுப்பினர் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா வாழக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேட்பாளர் நிற்கக்கூடியவர் அக்கா பார்த்தீங்கன்னா கலைவாணி வீரனும் நிற்கிறாங்க. அக்கா வந்து என்ன நோக்கத்துக்காக இந்த மாதிரி வந்து இந்த கட்சியில் இப்படி நிற்க போறீங்க, நம்மளுடைய மக்களோட வேட்பாளர் நீங்க நிற்கிறீங்க, ஒரு பெண் வேட்பாளராக என்ன மாதிரி விஷயங்களை பண்ண போறீங்கக்கா? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கலைவாணி வீரமணி. நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தாமரை சின்னத்தில் உள்ளாட்சி தேர்தலை போட்டிடுறேன். என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ள லைனுக்குள்ளே போகும்போது மக்களின் பல பிரச்சனைகள் சொல்கிறாங்க. முடிந்தளவு நம்மளால் செய்து கொடுத்துட்ருக்கோம். அப்போ இருக்கிற போது இன்னும் சில பிரச்சனைகள் குறைகள் தீர்க்க முடியாமையே இருக்குது. இது பல ஆண்டுகளாக உள்ளது. அதுக்கு என்ன வேணும்னா ஒரு பதவி வேணுங்கிறாங்க. பதவி இல்லாமல் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்காகவே நம்ம இந்த களத்தில் இறங்கி இருக்கோம். உள்ளாட்சி தேர்தலில் மக்களுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு சாக்கடை வசதிகள். இப்போவும் பிரச்சாரம் செய்யும்போது என்ன சொல்கிறாங்க, அக்கா எங்களுக்கு குப்பை வண்டி ரெண்டு நாளைக்கு குறுக்கா வந்தால் போதுக்கா, டிச்சை எடுத்து அப்படியே மேலே போட்டுட்டு போயிடறாங்க. அது குழந்தைகள்லாம் போய் கை வைக்குது. அதுக்கு பேசாமல் உள்ளேயே இருக்கலாக்கா, அடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. சாலை வசதிகள் சரியாக இல்லை, குடிநீர் சரியாக வரதில்லை. நல்ல தண்ணியே எங்களுக்கு வேண்டாம், குடிக்கிற அளவு இருந்தால் போதும், மற்றபடி யூஸ் பண்ணுறக்கு உப்பு தனியாவது தயவு செய்து கொடுங்கங்கிறாங்க. இப்போ வரைக்கும் பிரச்சாரத்தில் இந்த குறைகள் செய்கிறக்கு ஒரு பதவி வேணும், அதுக்காகவே இறங்கியிருக்கோம். அதுபோக இந்த பதவியில் வராதுக்கு முன்னாடியே நம்ம மக்களுக்கு பல நன்மைகள் செய்திருக்கோம். இன்னும் மேலும் சிறக்க இந்த வழி தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த வழியின் மூலமாக தான் மக்களையும் சென்றடைய முடியும். பல குறைகளை நிவர்த்தி செய்கிறக்கு இந்த பதவி ஒன்று தேவை. பல பேர் வராங்க போகிறாங்க, ஆட்சி இருக்கிற போது அவங்கள பார்க்க முடியாது, எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும். நம்ம அப்படி கிடையாது. அவங்க மக்கள் நம்மளை வந்து சந்தித்தாலே நேரடியாக பார்க்க முடியும், இல்லைன்னா நம்ம மக்களை போய் நேரடியாக சந்திக்கிற தொழிலில் தான் நம்ம இருக்கோம். அதனால் மக்களுக்கு நம்மளுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் இன்ன வரைக்கும் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதன் மூலியமாக இன்றைக்கி பல குறைகளை சொல்கிறாங்க, அதை முதல் நிவர்த்தி செய்யணும். நம்ம இந்த கட்சியில் வராதுக்கு முன்னாடியே மக்களுக்கு பிரதமர் மோடி திட்டம் எடுத்து கொடுத்துருக்கோம். கொரோனா காலத்தில் பல உதவிகள் செய்திருக்கோம். மதிய உணவு ஒரு 15 நாளைக்கு நம்மளால் உணங்க, தாளி சாப்பாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்பாடு கொடுத்துருக்கோம். காய்கறிகள் பக்கம் கொடுத்துருக்கோம். அரிசி சில பேருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா சமைச்சா ஒரு வேளை தான் அவங்க சாப்பிட முடியும். அரிசியை கொடுத்தா இல்லாதவங்க மூணு நேரம் இல்லை கஞ்சி குடிச்சா எப்படியோ பண்ண முடியுமோ அவங்களுக்கு அரிசி கொடுத்துருக்கோம். மக்களின் சப்போர்ட்டு தான் எல்லாமே. ஆதரவு தரணும், ஆதரவு தந்தாங்க அவங்களுக்கு சிறப்பாக 5 ஆண்டுகள் காலத்தில். நம்மளால் இன்னும் என்ன செய்ய முடியும் அதைய பார்த்து செய்து அவங்களுக்கு மக்கள் குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்காகவே இந்த தொழிலில் வந்திருக்கோம். மக்கள் ஆதரவு கண்டிப்பாக நமக்கு தரணும். ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் தாமரை சின்னத்துக்கு. உங்களுக்கு என்ன வேண்டுமோ, உங்களின் வீட்டு மகளால் உங்கள் மகள் உங்களுக்கு பிள்ளைகளாக இருந்தால் என்ன செய்வாங்களோ, குறைகளும் சொல்லுங்கள், செய்ததுக்கப்புறம் நிறைகளும் சொல்லுங்கள், என்ன செய்தனுமோ செய்து தரோம். ஓகே. இப்போ அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனதளவில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ வந்து அவங்க நேரடியாக பார்த்து வச்சுல கண்மாடி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அக்காவோட கணவர் வந்து வேறுமணி இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் அக்காவை நிற்க நோக்கம் என்னென்னா, ஏன்னா வந்து நீங்கள் பண்ணக்கூடிய நீங்கள் வந்து இத்தனை நாள் மக்களுக்கு யாருன்னு தெரியும். ஆனால் வந்து இந்த ஒரு உள்ளாட்சித்தரில் வந்து நம்ம சமசாரம் நிற்க வைக்கணும், நம்ம மக்கள் நல்லது பண்ணணும் பிளான் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி கட்சியினோட வேட்பாளராக கேண்டிடேட் அதிர்ச்சி விஷயம் ஓகே. அதுக்கப்புறம் இந்த திராவிட கட்சியை தாண்டி நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த வேட்பாளர் இந்த வார்டில் வந்து ஒரு போட்டியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வணக்கம். என் பேர் வீரமணி. இதுக்கு முன்னே இருந்த கவுன்சிலர்கள்லாம் நமக்கு வேண்டாம். நடக்க போகிறத பற்றி பேசுவோம். சாலை, சாக்கடை, குடிநீர் முக்கிய அடிப்படை தேவைகள் பிரச்சனை முதல்ல தீர்க்கணும். அதுக்காக பல முறை
ஏரியாவுக்குள்ளே செல்ல போய் பார்க்கும்போது இருக்கிறது தெரியும். அது பெண்கள் வார்டு என்பதால் மனைவி நிறுத்தினேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் என்னால் முடிஞ்சளவு உணவு வழங்கணும், காய்கறி வழங்கணும் ஏழை எளிய மக்களுக்கு, இதுபோக பென்சில் நோட்டு புத்தகம் ஏழை குழந்தைகளுக்கு வழங்கணும், மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் பிரதம மந்திரியோட மருத்துவ காப்பீட்டு திட்டம் எடுத்து கொடுத்துருக்குறோம். இனிமேலும் அதை செயல் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். இதுக்கு மெயின் பிரச்சனை முன்னே சொன்னது போல் இதெல்லாம் தீர்க்கறதுக்கு அது பெண்கள் வார்டு என்பதால் மனைவியை நிறுத்தி அந்த குறைகளை தீர்த்து வைப்பதற்காகத்தான் இந்த பணியை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஆனால் உங்களோட முகம் பார்த்தினா மக்களுக்கு எல்லோரும் பார்க்குறது. ஏன்னா வந்து சில நேரங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தல் ஒரு எலெக்ஷன் மட்டும் பார்க்குற விஷயம் இல்லை, நீங்கள் ரெகுலராக வந்து மக்கள்கிட்ட முகம் கொடுத்து பேசக்கூடிய ஆளாக நீங்கள் இருக்கீங்க. மக்கள் வந்து உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிப்பாங்களே இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனுங்கிற தாண்டி மக்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, சும்மா தீர்வு காணலாம் ஏதாவது ஐடியா இருக்கா இல்லை கேட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? இப்போ சாக்கடை பிரச்சனை சரி, பால் சாக்கடை பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அக்கா சொன்ன மாதிரி இருக்குது. அதில் வந்து ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்கான சுமமாக அந்த அஜெஸ்டம் முடிச்சிட முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? நிச்சயமாக முடியும். முதல்ல வந்து சாலையை சீரமைச்சு பின்பு சாக்கடை அதாவது கழிவுநீர் கால்வாய்க்கு ஸ்லாப் அதை போட்டோம்னாலே ரோடு அகலமாயிடும். அந்த ஸ்லாப் போடுற பகுதியில் வந்து இருசக்கர வாகனங்களை நிறுத்திக்கலாம். அப்போ என்னாகும், ரோட்டில் சாலையில் நிற்கிற வண்டி சாக்கடை மேலே நிற்கும்போது வாகனம் ஈஸியாக போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக ஒரு வீடு காலி பண்ணுறது அல்லது வேறு வீடு வர்றாங்க நம்ம ஏரியாவுக்கு அப்படின்னா ஒரு டெம்போலையோ சின்ன வேன்லேயோ வர்றாங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒவ்வொரு ஒரு ஆள் முன்னால் நடந்து போனால் தான் அந்த முன்னால் இருக்கிற வண்டியை வாகனத்தை இருந்தால் வேறு பக்கம் அமைச்சா தான் இந்த வாகனமே செல்ல முடியும். அந்த சிரமம் ஏற்படாத வழி வகையில் முதல் வேலை சாலை அமைத்து சாக்கடைகளுக்கான மூடி அமைப்பே காங்கிரீட் மூடி அதை அமைத்தாலே போக்குவரத்து சீராகும், வாகன நெரிசல் ஏற்படாது, வாகனங்கள் பழுதும் ஏற்படாது, இதனால் பொருளாதாரம் எல்லோருக்கும் மிச்சமாகும். ஓகே, நான் இது போல் நிறைய திட்டங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 5-6 காலங்களில் நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படி நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்கண்ணா? ஒரு வேளை நம்ம வந்து இந்த கவுன்சில் எலெக்ஷன் நின்று நம்ம வெற்றி பெற்றோம்னா இந்த 5 காலம் தான் நமக்கு இருக்குது, குறுகிய காலம் தான் 5 இந்த 5 காலத்தில் நீங்கள் கொடுக்குற நல்ல திட்டங்கள் வந்து நீங்கள் முடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடிக்க முடியும், இதில் என்ன சந்தேகம். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து ஒரு நீண்ட கால ப்ராஜெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீண்ட கால ப்ராஜெக்ட் எல்லாம் அப்படி எல்லாம் இல்லை, அதிகபட்சம் 1 அது வந்து நம்ம சாலை அமைக்கிறதும் அது சாக்கடையை சீரமைச்சு மேலே காங்கிரீட் பலகை அமைப்பதும் அதிகபட்சம் 1 ஓகேண்ணா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து என்னென்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து நிறைய பேர்த்துக்கே வந்து வேலை இல்லாமல் இருந்துச்சு, சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் அந்த காலங்களில் இருந்துச்சு. அந்த மாதிரி நேரங்களில் உங்களால் முடிந்த ஒரு நல்ல ஒரு திட்ட உதவியாக என்னென்ன பண்ணியிருக்கீங்க? முதல்ல வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து காய்கறிகளும் கலந்த ஒரு 5 ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முடிஞ்சு ஏழை எளிய குடும்பத்துக்கும் வழங்கணும். அதன் பின்பு அரிசி வழங்கினோம் 2 மூலமாக ஒரு யார் ஏழையிலோ சுற்றுப்பட்டவர்களுக்கு 2 வழங்கினோம். உணவு வழங்கினோம், மதிய உணவு இல்லாத ஏழை எளியவர்களுக்கும் முதியோர்களுக்கும் சென்று வழங்கினோம். ஒரு 1 வழங்கினோம். ஏழை எளிய குழந்தைகளுக்கு பென்சில் நோட்டு பேனாலாம் வழங்கினோம். ஓகேண்ணா. இப்போ என்னென்னா வந்துன்னா இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம்னா நம்ம மக்கள்கிட்ட நீங்கள் வேண்டுகோளாக விற்கணும் அப்படின்னா என்ன விஷயம் வேண்டுகோளாக இருக்கிறீங்க? அடிப்படை பிரச்சனைகளை தீரணும்னா உள்ளாட்சிக்கு ஒரு திறமையான ஆட்சி அமையணும்னா நாங்கள் கொடுக்குறதுக்கு விரும்புகிறோம், அதுக்கு முக்கியமாக தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகேங்க. இதுதான் நீங்கள் சொல்லுங்கக்கா, நீங்கள் இந்த வேட்பாளர் நிற்கிறீங்க, ஆமாம், நீங்கள் இந்த வார்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரி என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்கக்கா? பல பிரச்சனைகள் இருக்குது. நம்ம ஒரு தொழில் இருக்கிறபோது மக்களுக்கு பலது செய்திருக்கோம். இந்த தொழில் இந்த துறைக்கு வரதுன்னு நோக்கமே பல பிரச்சனைகள் தீரணுங்கிறக்காக தான். அதுக்கு ஒரு பதவி தேவைப்படுது, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது வந்து நம்ம இப்போ நம்ம ஒரு சும்மா ஒரு ஆளாக போய் சொன்னால் எங்கேயும் செயல்படாது. ஒரு பதவின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அது கட்சி சார்பாக போய் ஒரு வேட்பாளராக இருந்து கவுன்சிலராக இருந்து போய் சொன்னோம்னா அத்தனை வார்டுக்கும் மதிப்பு இருக்குது. கட்சினாலே ஒரு மதிப்பு, அதிலே ஒரு வெற்றி பெற்ற வேட்பாளருங்கிற போது இன்னும் மதிப்பு இருக்குது. இன்னும் மோடி திட்டங்கள் நிறையா இருக்குமா,
அதை மக்களுக்கு எடுத்துறணும். நம்ம சம்பாதியத்தில் நமக்கு மக்களுக்கு கொரோனா டைம்லேயும் சரி மதர் டைம்லேயும் சரி என்ன செய்யணுமோ அதை செய்திருக்கோம். இன்னும் மேலும் சிறக்க செய்ய அதுக்காக தான் இந்த பணியில் வந்திருக்கோம். சரியாம்மா, மோடி திட்டங்கள்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எலெக்ஷன் இந்த நிறையா பேர்த்துக்கு ஓட்டு இல்லைங்கிறாங்க. இந்த வார்டு எங்களுக்கு ஊரில் தான் இருக்குங்க, நாங்கள் இங்கே எழுதி கெடுத்து இன்னுமே நிறையா பேர்த்துக்கு வரலன்னு இப்போ வரைக்கும் சொல்லிகிட்ருக்காங்க. முதல் அதை சீரமைக்கணும். இரண்டாவது, விதவை அவங்களுக்கு பென்ஷன் திட்டம் இருக்குதுங்கிறாங்க, அதை செய்யணும். வீட்டில் சும்மா இருக்கிற முதியோர்களுக்கு ஒரு பென்ஷன் திட்டம் இருக்குது, அதையும் பண்ணணும். இதையெல்லாம் போய் நம்ம சும்மா சொல்ல முடியாது. ஒரு பொறுப்பாளராக சொன்னோம்னா அவங்களுக்கு எளிதில் கிடைக்கும். சும்மா எல்லாரும் மாதிரி நம்ம செஞ்சுத்தரன்னு சொல்லிட்டு வாயில் போகிறதில்ல. அதுக்கு நமக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். அதுதான் இந்த கவுன்சிலர் தேர்தல். அதுக்காக தான் நம்ம இந்த பணியில் வந்திருக்கோம். இதை சிறக்க மக்கள் நம்மளை சிறப்பித்தாங்கன்னா அவங்க மனது குளிர்ற மாதிரி, அவங்க வீட்டு பொண்ணாக முன்னாடியே சொல்கிற மாதிரி என்ன மக்களுக்கு தேவைகளோ. சில வேட்பாளர்கள்லாம் தேர்தல் போது தான் பார்க்க முடியும், நம்ம அப்படி கிடையாது. மக்கள் நம்மளை வந்து சந்திக்கிறதுக்கும் நேரம் இருக்குது, நம்ம மக்களையும் போய் சந்திக்கிறதுக்கு நேரம் இருக்குது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இந்த தேர்தலையே தேர்ந்து எடுத்தோம். மக்கள் தான் இனி முடிவு பண்ணணும். மக்களுக்கு செய்கிறவங்க வேணுமா இல்லை மக்களை 5 வருஷத்துக்கா பார்க்குறவங்கள வேணுமான்னு மக்கள் மூலியமாக தேர்ந்தெடுத்து மக்கள் ஆதரவு தந்தால் இந்த வெற்றி இன்னும் 5 ஆண்டுகளுக்கு மேலே தொடரும். 5 ஆண்டுகள் முடிச்சும் தொடரக்கூடிய அளவுக்கு நம்ம அவங்க பண்ணித்தந்தால் இன்னும் நம்ம சிறப்பாக செய்வோம். மேலே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அண்ணன் வீரமணியும் சரி, நம்ம அக்கா கலைவாணி வீரமணியும் சரி, ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசுக்குள்ளே இருக்க விஷயங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இவங்க ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் இந்த விஷயங்கள் செய்வாங்க நம்பிக்கைப்படுறேன். அவங்களுடைய புன்னன் நேரத்தை பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு கேன்வாஸுக்கு போகிற நேரம் நம்ம வந்து அவள் நமக்காக செலவழித்து இவ்வளோ நேரம் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ஓகே, வணக்கம். வருகின்ற நகர மாநகராட்சி தேர்தலில் 43rd வார்டில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற சகோதரி கலைவாணி வீரமணி அவர்களுக்கு வாக்கு செய்வதற்காக இன்று ஊழியர் கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு வருகின்ற அத்தனை பேரையும் வருக வருக என வேளாண்டி விளையம் நகர மண்டல் சார்பாகவும் 43rd வார்டு சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே நல்லாட்சி அமைந்திட தாமரைக்கு வாக்கு கேட்பதற்காக நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாததனால் தமிழக அரசு கிடைக்க வேண்டிய வருமானம், அதாவது நிதி, மத்திய அரசினுடைய பஞ்சாயத்து உரிய வரி உரிய பணம் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. இது முழுமையாக நடைபெற்று முடிந்தால் அந்த பணம் முழுவதும் வரும், இந்த கோவையினுடைய வளர்ச்சிக்கு மென்மேலும் அது பயன்படக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த 10 ஆண்டுகளிலே இங்கே சாலை வசதி மிக மோசமாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த பகுதியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட சாலைகள் மற்றும் இந்த பல்வேறு காரணங்களுக்காக தோண்டப்பட்ட சாலைகள் அப்படியே இருக்குன்னா அதை முழுமையாக செய்வதற்கும் சாக்கடை வசதி செய்வதற்கும் அதே போல் இந்த தெருவழுக்குகளை சரியாக பராமரிக்கப்படுவது இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அன்றாடம் நடைபெறுகின்ற அந்த பகுதியில் நடைபெறுகின்ற சுகாதார பிரச்சனை, குறிப்பாக இந்த குப்பை எடுப்பதிலே கூட கடந்த 1 மாதமாக பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருக்கிற அந்த தனியார் நிறுவனம் வந்து இப்போது இருக்கிற அரசாங்கத்தோடு இருக்கிற இந்த ஒப்பந்தம் முடிந்து விட்டதால் இனிமேல் நாங்கள் எடுக்க மாட்டோம், அப்படி எடுப்பதாக இருந்தால் புதிய ஒப்பந்தம் போட வேண்டும் என்று பல்வேறு பிரச்சனைகளை இன்றைக்கு கிளம்பி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி கலைவாணி வீரமணி அவர்களுக்கு வாக்களித்து அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசம் பெற்றுவிட்டால் நம்முடைய கோரிக்கைகளை இந்த பகுதியில் இருக்கின்ற அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அவர் பாடுபடுவார் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மாநகராட்சி தேர்தலிலே நம்முடைய பழைய எண் வந்து 13rd வார்டு, புதுதாக வந்து 43. இங்கே மொத்தமாக வந்து 12 பூத் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சாக்கடை வசதியாகட்டும், பாதாள சாக்கடையாகட்டும், தெருவிளக்காகட்டும், எல்லா விஷயமே வந்து அடிப்படையான விஷயங்கள் வந்துட்டு மாநகராட்சியினுடைய உறுப்பினர் இல்லாதனால வந்து சாலை விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொதுமக்களுக்கு. நம்ம பொதுமக்களை சந்தித்து நம்ம கேட்க வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று மட்டும்தான், கண்டிப்பாக இந்த டைம் எல்லாருமே நீங்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும்னு சொல்லி. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய திராவிட கட்சி மேலே மக்கள் வந்து மிகவும் அதிருப்தியாக இருக்கிறாங்க. நம்ம பாரத பிரதமருடைய திட்டங்கள் வந்து சொல்லணும்னா 5 லட்சம் ரூபா இன்சூரன்ஸ் திட்டத்திலிருந்து
குழந்தைகளுக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டத்திலிருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கணும்னா கிட்டத்தட்ட 150 மேலே திட்டங்கள் வந்து நம்ம போய் மக்களிடையே சேர்க்கணும்னா நம்ம போய் இந்த திட்டங்களை போய் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக சேர்த்தாகணும். அதற்காக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக நம்ம கண்டிப்பாக இந்த தேர்தலிலே கலைவாணி வீரமணி அவர்கள் வெற்றி பெற வேணும். அதுக்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். 43rd வார்டில் போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் கலைவாணி வீரமணி அவர்களுக்கு தாமர சின்னத்திலே ஓட்டு சேகரிப்பதற்காக கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கொரோனா காலத்தில் அவர் பல்வேறு பொருளை பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கின்றார். காப்பீடு திட்டம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல் மக்களை நேரடியாக சந்தித்து பல்வேறு குறைகளை எல்லாம் கேட்டிருக்கிறார். அவர் வெற்றி பெற்றார், நல்ல சிறப்பான பணியாற்றி இந்த வார்டில் தேவையான இதை அனைத்தும் செய்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கங்க. என் பேர் ராமு, மண்டல துணைத் தலைவராக இருக்கிறேங்க. மாநகராட்சி தேர்தலில் எத்தனையோ பல்வேறு கட்சிகள் இந்த வார்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு திட்டத்தையும் ஒழுக்கமாக கொண்டு வந்து மக்களுக்காக சேர்த்துறதில்லை. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி ஜெயித்தா எல்லா நலத்திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்த்திடுவாங்கன்னு நாங்கள்லாம் நம்பிக்கையோடு இந்த வாக்கு சேகரிப்புக்காக இந்த கூட்டத்தை சேர்த்து வைக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் மணிகண்டன். இந்த 43rd வார்டில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. நமது தாமரை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் கலைவாணி வீரமணி அவர்கள் வெற்றி பெற்றால் நமது 43rd வார்டில் உள்ள அனைத்து பணிகளையும் செய்து முடிப்பார். நல்லாட்சி மலர தாமரை சின்னத்தில் ஓட்டு சேகரிக்க இங்கு கூட்டம் கூடியுள்ளது. அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து நமது தாமரை சின்னத்தை வெற்றி வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வர எலெக்ஷனில் பிஜேபி சார்பில் நல்ல ஒரு மனிதர் வீரமணி அண்ணா நிற்கிறார். பொதுமக்களாக நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை ஜெயிக்க வச்சு வெற்றி வாய் சூடி வந்தால் நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புக்கு ஒரு நன்றி. நான் 43rd வார்டில் வசிக்கிறேன். இந்த வார்டில் கலைவாணி வீரமணி அவர்கள் தாமரை சின்னத்தில் நிற்கிறார்கள். இந்த முறை அவர்களுக்கு வாக்களிக்கிறோம் என்று இருக்கிறான். அவர்கள் வந்தால் இந்த ஏரியாவில் அனைத்து சாலை வசதி, குடிநீர் வசதி, சாக்கடை வசதி கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். எங்கள் பகுதி மக்கள் அனைவரும் இந்த முறை தாமரைக்கு தான் வாக்களிக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதுபோல் நாங்களும் வாக்களிக்கிறேன் என்று நினைக்கிறோம். வணக்கம். என்னுடைய நண்பர் வீரமணியுடைய வைஃப் வந்து இந்த எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தலில் வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து இந்த உள்ளாட்சி இதில் வந்து என்ன கடந்த சில காலங்களாக வந்து என்னென்னா நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்குது. இந்த முறை வந்து தாமரைக்கு நீங்கள் ஓட்டு அளிச்சிருந்தனா நிச்சயமாக இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு காண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நான் தாமரைக்கு உங்களை ஓட்டு போடுங்க.